வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஃபஸ்ட் டெம் ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, குரூப் 4 யாராவது ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறேன் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கவே கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. அதர் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். என்னென்னா, மெட்டீரியல்ஸில் நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா, அந்த டாப்பிக்லேருந்து என்ன ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரை என்ன நடந்துச்சுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ புக் வைஸ் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க, ஏன்னா சிலபஸில் இருக்கிறதும் அது தான். ஸோ புக்கவே ஃபாலோ பண்ணிங்க. சரி, நம்ம அதுக்காக ஃபஸ்ட்டு புக்கை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நாட்டுப்பண். இதை எழுதுனா ரவீந்திரநாத் தாகூர். நாட்டுப்பண் வந்து நாட்டுப்பண் அப்படிங்கிறதும் தேசிய கீதம் ரெண்டுமே ஒன்று தான். தமிழில் கேட்கும்போது நாட்டுப்பண் அப்படின்னு கேட்பாங்க, இதே ஒரு சோசியலிசம் சம்மந்தமாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தேசிய கீதம் ஏற்றவர் யாருன்னு தான் கேட்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் நல்லா யாபகம் வச்சுங்க, நாட்டுப்பண். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தேசிய கீதம் வேறு, தேசிய பாடல் வேறு. தேசிய கீதம் தான் ரவீந்திரநாத் தாகூர் எழுதுனது, தேசிய பாடல் வேறு. ஓகேங்களா? இப்போ 6th தான் பார்க்குறோம், அதனால் இது ரெண்டும் வேறு வேறுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து ஜனகணமன ஸ்டார்ட் ஆகிறது வங்க மொழியில் எழுதுனது, இதை மட்டும் யோசிச்சுங்க. ஒரு 9th 10th பார்க்கும்போது இதிலிருந்து நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த லெசன்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, தமிழ் தேனில் இன்பத்தமிழ், இந்த பாட்டு தான். புக் இருக்கிறவங்க புக்கை வச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த பாட்டை படிங்க. அப்படி புக் இல்லைனா வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு பாட்டை ஒரு டைம் படிச்சுங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற பாட்டு, பாரதிதாசன் எழுதியிருக்காரு. மொதல் பாட்டே பாரதிதாசன் எழுதியிருக்காரு. அமுதென்று பேர், உயிருக்கு நேர், நிலவென்று பேர், விளைவுக்கு நீர், நிர்மித்த ஊர், புலவர்க்கு வேலு, சுடர் தந்த தேன், இந்த மாதிரி இப்படியே வர்றதில்ல. ஏன்னா பார்த்துக்குங்க, ஒரு டைம் பாடலை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? இது வந்து பாரதிதாசன் எழுதின பாட்டு. சரி, ஓகே, அடுத்து வந்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், சொல்லும் பொருளும். நிர்மித்தனா உருவாக்கிய, நீருனா நீர்னு ஞாபகம் வச்சுங்க. நீரை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு, நீர் நீர் இருக்குல்ல, நீரை உருவாக்குறாங்க. இதுக்கு தான் இது ஷார்ட்கட்டு. விளைவுனா விளைச்சல், இது விளைவு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. சமூகம்னா மக்கள், அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. அசதினா சோர்வுனா நம்ம சோர்வாக இருக்கும்போது கொஞ்சம் அசதியாக இருப்போம். ஓகே, இந்த நிர்மித்த உருவாக்கிய, இதை தவிர மீதி எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பாடலோட பொருள். அடுத்து பாடலோட பொருளில் ரொம்ப முக்கியமானதுன்னு எதுவும் சொல்கிறது இல்லை, சும்மா ஜஸ்ட்டு ஒரு டைம் படித்து பார்த்துக்குங்க பாடலோட பொருளை. அதுக்கப்புறம் நூல்வெளி, இவரோட இயற்பெயர் அதான் பாரதிதாசன் தான் பாட்டு எழுதியிருக்காரு. இவரோட இயற்பெயர் சுப்ரத்னம். நம்ம ஸ்கூல்லேருந்து சின்ன குழந்தையிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்ரத்னம் அப்படின்னு. ஓகேவா? இவர் வந்து பாரதியாரில் இருக்கிற பற்று காரணமாக இவரோட பேரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. இவரோட கவிதைகள் வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகர கருத்துக்களை சொல்கிறனால புரட்சிக்கவி அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சிக்கவிங்கிறது ஒரு பட்டம். ஓகேவா? இவரை வந்து பாவேந்தர் பாரதிதாசன் எனவும் போற்றப்படுகிறார். நம்ம நார்மலாக படிக்கும்போதே பாவேந்தர் பாரதிதாசன் தான் படிப்போம். ஓகேவா? அதனால் இது எல்லாமே கொஞ்சம் சின்ன குழந்தைங்க குழந்தையிலேருந்தே படிச்சுக்கிட்டு தான் இருக்கும், அதனால் இதில் பெரிய வித்தியாசம் வராது, டவுட்டும் வராது. ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே கற்பவை கற்றப்பின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு பாட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரையும் படிக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் படிக்கணும். பாட்டு, பாட்டுக்கப்புறம் நூல்வெளி, இதோட ஸ்டாப் பண்ணிட்டு போகிறதெல்லாம் இல்லை, எல்லாத்தையுமே படிக்கணும் ஒன்று விடாமல். ஸோ அப்போ இதையும் படிச்சிடணும். தமிழே உயிரே வணக்கம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற பாட்டு வந்து காசி ஆனந்தன் எழுதியிருக்காரு. இதை எப்படி ஆக வச்சுக்கலாம்னா, இந்த தமிழே உயிரேன்னு வருது பாருங்கள், இந்த உயிருன்றது தான் ஷார்ட்கட்டு. இந்த உயிரேன்றது, இப்போ ஒருத்தருக்கு உயிர் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காசியில் போய் அவரோட அஸ்தியை கரைப்பாங்க. ஒருத்தருக்கு உயிர் போச்சுன்னா காசியில் போய் அஸ்தியை கரைப்பாங்க. அப்படின்னா காசியில் அஸ்தியை கரைச்சா அவருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இதுதான் ஷார்ட்கட்டு. உயிர் போச்சுன்னா காசியில் அஸ்தியை கரைப்பாங்க, ஆனந்தமாக இருக்கும் இறந்தவருக்கு. ஓகேவா? இதுதான் ஷார்ட்கட். இப்போ தமிழே உயிரே வணக்கம்னு ஸ்டார்ட் ஆகிற பாட்டு கண்டிப்பாக யாவுக்கு வந்துடும், காசி ஆனந்தன் தான் எழுதினார். ஓகேவா? அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதான் இதுக்கு ஆன்சர். சமூகம் அப்படிங்கிறது நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். இது நிலவு ப்ளஸ் என்று அப்படிங்கிறது நிலவென்று அப்படின்னு மாறும். தமிழ் ப்ளஸ் எங்கள் அப்படிங்கிறது தமிழெங்கள் அப்படின்னு வரும்.
அமுதென்று அப்படிங்கிறது அமுது ப்ளஸ் என்று, செம்பயிர் அப்படிங்கிறது செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்து கீழே இருக்கு பாருங்க, பொறுத்துக. இந்த பொறுத்துக பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் விளைவுக்குன்னு இருக்கு. விளைவுன்னா நம்ம சொல்லிட்டோம் விளைச்சல் அப்படின்னு. விளைச்சலுக்கு தேவை நீர். இங்கே இருக்கு பாருங்க ஒன்று, இதுதான் விளைவுக்கு நீர். நீர்னா அதான் விளைவுனா தான் சொல்லிட்டேன் விளைச்சல்னு. விளைச்சலுக்கு தேவையானது தண்ணி. ஓகேவா? அறிவுக்கு தோல். அடுத்து இளமைக்கு பால். நம்ம இளமையாக இருக்கும்போது தான் பால் குடிப்போம். ஸோ இளமைக்கு பால் ஞாபகம் வச்சுங்க. புலவரோட கையில் வேல் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. புலவருக்கு வேல், இதுதான். இது ஃபஸ்ட்டு நீருங்கிறது ஃபஸ்ட்டு, தோல் ரெண்டு, வேல் பால் மூணு, வேல் நாலு. ஓகேவா? இப்படியா வச்சுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்த லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.